கேயூரகம் பிரச்சந்தீம் காதம்பரியும் ததர்ஷ இந்த சந்திராபீடன் அந்த ஸ்ரீமண்டபத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கிற காதம்பரியை பார்த்தான். அவன் மறுபடியும் மறுபடியும் சந்திராபீடனை பற்றின கேள்விகளை கேயூரகன்ட்ட கேட்டுட்டு இருந்தான். யார் அவன், எங்கேருந்து வந்தான், எவ்வளவு நாளாக அங்கே இருக்கான், எவ்வளவு வயசு இருக்கும் அவனுக்கு அப்படின்னு. ஸோ இதுலேருந்தே அவளுடைய கியூரியாசிட்டி, அவரோட ஔத்சுக்கியம்ங்கிறது இங்கே தெரியறது நமக்கு. சந்திராபீடனை பொறுத்து அவளுக்கு வந்து ஒரு ஒரு ஆவல் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்குன்னுட்டு. இதே அவளை பார்த்த மாத்திரத்தில் சந்திராபீடனுக்கு மனசில் என்னென்னலாம் இது எண்ணங்கள் ஓடித்துங்கிறது அடுத்த பேராகிராஃப். तस्य तु दृष्टकादम्बरी वदनचन्द्रलेखा लक्ष्मीकस्य सागरस्य एव अमृतम् उल्लासदृशहृदयम् तस्य तु अन्त कादम्बरीनुडय कादम्बरीनुडय तस्यन आम्बलदन तस्य चन्द्रापीठस्य वा सो चन्द्रापीठस्य तु दृष्टकादम्बरी वदनचन्द्रलेखा लक्ष्मीकस्य दृष्ट கண்ட காதம்பரி காதம்பரியின் வதன முகத்தின் சந்திரலேகா சந்திரனின் அந்த ஒரு கலங்க கலங்க குறியினால் லக்ஷ்மி கசிய மங்களமாக இருக்கக்கூடிய அவளினுடைய இருங்க வருங்க வருங்க இங்க வந்து காதம்பரியனுடைய முகம்ங்கிறது தான் சந்திரலேகான சந்திர லாஞ்சனம் இல்ல, லாஞ்சனம்ங்கிறது கலங்கம், சந்திரலேகாங்கிறச்சு அந்த சந்திரனுடைய ஒரு கீத்து, அந்த சோ லேகான வரைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குமோ இல்லையோ. சோ அந்த சந்திரனை சந்திரனுடைய ஒரு முக அழகை போல் இருக்கக்கூடிய முகத்தை கொண்ட இந்த காதம்பரி. அதனால காதம்பரி வதனம் சந்திரலேகா இவ காதம்பரி வதனம். சோ தஸ்ய லக்ஷ்மி கசியங்கிறச்ச அதனுடைய அழகை கொண்ட சாகரஸ்ய இவ அமிர்தம் ஹிருதயம் உள்ளலாச. அந்த அழகை கொண்ட சாகரத்திலிருந்து ஒரு அமிர்தம் எப்படி உண்டாகுமோ அந்த மாதிரி இவனுடைய ஹிருதயமானது உள்ளலாச அதிலிருந்து வெளிக்கிளம்பிடுத்து. சந்திரனை பார்த்த மாத்திரத்துல சாகரமானது எப்படி வந்து தெளும்புமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாகரம், இவன் வந்து ஒரு சமுத்திரம் மாதிரி இருக்கான், அதுல இவனுடைய ஹிருதயமானது ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கு. ஓகேயா? அதுல இந்த இந்த சாகரம் வந்து கொந்தளிச்சு வர்றதுன்னா என்னத்தினால கொந்தளிக்கும் அந்த சாகரம்ங்கிறது? சந்திரலேகாவை பார்த்த உடனே கொந்தளிக்கும் ஒரு ஹைடைட்ல. பூர்ணச்சந்திரனை பார்த்த மாத்திரத்துல எப்படி சாகரமானது கொந்தளிக்குமோ அந்த மாதிரி இவனுடைய இவனுடைய ஹிருதயமானது கொந்தளிச்சதுங்கிறான். அப்படியே பிரகாசமாக உச்சுவாசிதம் அபூத்து, அப்படியே ரொம்ப பெருசாச்சுன்னு அர்த்தம். ஆமா, பொங்கியதுன்னு அர்த்தம். இங்க வந்து அமிர்தம்ங்கிறது என்னன்னா ஜலம், அந்த அமிர்தம் இல்ல, நாட் த நெக்டர், சம பார்க்கடல்ல இருந்து வர்ற அமிர்தம்னு எடுத்துக்கூடாது. கடலினுடைய ஜலமானது எவ்வாறு கொந்தளிக்குமோ அதுபோல் இங்க சந்திராபீடனுடைய ஹிருதயமானது ஒரு பெருமிதம் அடைஞ்சு அப்படியே பூரிச்சு போச்சு அவளை பார்த்த மாத்திரத்துல. சோ அமிர்தம் கர்ச்சே ஜலம். சோ தஸ்ய ஹிருதயம் உள்ளலாச, தஸ்ய ஹிருதயம் சந்திராபீடசிய ஹிருதயம் உள்ளலாச உச்சுவாசிதம் அபூத்து, அதாவது பெருசாச்சு, பூரிச்சு போச்சு அவனுடைய ஹிருதயம்ங்கிறது. என்னத்தினால எப்படி வந்து சந்திர காதம்பரி வதனம்ங்கிற ஒரு சந்திரலேகாவனுடைய அழகை பார்த்த மாத்திரத்துல சாகரத்துல இருக்கக்கூடிய அமிர்தம்ங்கிறது எவ்வாறு உள்ளலாச ததா. அவனுடைய மனதில் இவ்வாறு ஏற்பட்டது, என்னென்னலாம் தாட்ஸ் ஏற்பட்டதுங்கிறது சொல்ல போறார். शेषेन्द्रियाणि अपि मे वेदसा किम् इति लोचनमयान्येव न कृतानि. शेषे इन्द्रियाणि अपि சேஷ இந்திரியாணி அப்படி மீதம் இருக்கக்கூடிய இந்திரியங்களையும் ஏன் பிரம்மா வந்து எனக்கு லோச்சனமயமா பண்ணல கண்மயமாவே பண்ணலங்கிறான்.
எனக்கு என்னத்துக்கு இப்ப காது மூக்கு இதெல்லாம் எதுக்கு தேவையே இல்லை, எல்லாத்தையுமே கண்மயமா பண்ணிருந்தார்னா எல்லாத்த வச்சுட்டும் நான் அவளை அனுபவிச்சிருப்பேனோ இல்லையோங்கிறான், பார்த்துட்டே இருந்திருப்பேனோ இல்லையோ அப்படிங்கிறான். நல்ல இயற்கை. கிம் வா அனேன கிருதம் அவதாத்தம் கர்ம சக்ஷுஷா எது அனிவாரித்தம் ஏனாம் பசியதி. கிம் வா இல்லை என்றால் அனேன இவளினால், அனேன சக்ஷுஷா என்னுடைய இந்த கண்ணினால் என்ன ஒரு புண்ணிய கர்மா செய்யப்பட்டது, இப்படி இவளை வந்து தடப்பே அனிவாரித்தம் தடுப்பே இல்லாத இவளை வந்து கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கே இந்த கண்ணு. அடே அப்பா, கிம் வா அனேன சக்ஷுஷா அவதாதம் கர்ம கிருதம். அவதாதம் கர்ம கிருதம், அவதாதம்னா சுத்தம். சோ இங்க வந்து புண்ணிய கர்மா, பவித்திரமான கர்மா என்ன இந்த கண்ணு செய்தது, எந்த காரணத்தினால், எது யஸ்மாத் காரணாது, ஏனாம் நிவாரிதம் பஷ்யதி, ஏனாம் அனிவாரிதம் பஷ்யதி, அனிவாரிதம் பஷ்யதி, இவளை இவளை வந்து தடையில்லாமல் பார்க்கிறது. சர்வ ரமணியானாம் ஏதம் அஹோ அஹோ சித்ரம் ஏதது உத்பாதிதம் வேதசா சர்வ ரமணியானாம் ஏகம் தாமன் இருக்கு. ஏகம் தாம அஹோ சித்ரம் ஏதது வேதசா சித்ரம் ஏதது சர்வ ரமணியமாக்கம் ஏகம் தாம உத்பாதிதம் அஹோ பிரம்மனினால் ஏத்தது சித்திரம் இந்த ஆச்சரியகரமான ஒரு வரைபடம் போன்ற சர்வ ரமணியா நாம் மிகவும் அழகான ஏக்கம் ஒரு தாம தாமன்னா இருப்பிடம். ஆமா, சர்வ ரமணியானாமங்கிறது ஷஷ்டி விபக்தியில இருக்கு. சோ எல்லா அழகு பொருள்களுக்கும் ஒரே இருப்பிடமாக ஏக்கம் தாம ஒரே இருப்பிடமாக வேதசா பிரம்மனால் உற்பாதித்தம் உற்பத்தி செய்யப்பட்டது என்பது ஏதது சித்திரம். இது பெரிய ஆச்சரியத்துக்குண்டான விஷயம் இல்லையா? எங்கிருந்து இந்த ரூபத்தினுடைய அழகின் அதிசயத்தை கொண்ட இந்த மாதிரி ஒரு பரமாணுக்கள் சமாசாதிதாக கிடைச்சது அவருக்கு? பரமாணுவை வச்சுட்டு தானே நம்ம சிருஷ்டி ஏற்படுத்துறோம். ஒரு பரமாணு இன்னொரு பரமாணுவோட சேர்ந்து த்வணுக்க மாறுது, ரெண்டு த்வணுக்கம் த்ரணுக்க மாறுதுன்னு சிருஷ்டி கிரமம். ஸோ அந்த சிருஷ்டி கிரமத்துல இவளுக்குன்னு இந்த மாதிரி ஒரு ரூப அதிசயத்தை கொண்ட ஒரு பரமாணுக்கள் எங்கேந்து இவர் கண்டுபிடிச்சார், சமாசாதிதாக அவருக்கு எப்படி கிடைச்சது? விகலிதா லோச்சன யுகலாத் அஸ்ருபிந்தவஹ தேப்யஹ ஏதானி ஜகதி குமுத கமல குவலய சௌகந்திக வனானி உற்பன்னானி இது ஏவம் சிந்தையதஹ ஏவ அஸ்ய தஸ்யாஹ நயன யுகலே நிபபாத சக்ஷுஹு சக்ஷுஹு நிபபாத கண்களை செலுத்தினான். தன் நூனம் ஏனாம் உற்பாதயதஹ விதேஹே பிரம்மனினுடைய ஏனாம் உற்பாதயதஹ இவளை உற்பத்தி செய்யக்கூடிய பிரம்மாவின் விதேஹே பிரம்மாவினுடைய கரதல பராமர்ஷ கிளேசேன கைகள் பட்டதினால் என்ன ஒரு கிளேசேன துக்கம் ஏற்படுமோ ஒரு துன்பம் ஏற்படுமோ, பிரம்மா வந்து சிருஷ்டி பண்றச்சே தொட்டதுனால என்ன ஒரு துன்பம் ஏற்படுமோ அந்த துன்பத்தினால் கிளேசேன ஏ அஸ்ருபிந்தவஹா விகலிதாக லோச்சன யுகலாத்து இந்த இவர்களே காதம்பரியினுடைய கண்களிலிருந்து வரக்கூடிய அந்த அஸ்ருபிந்து இருக்கே அந்த கண்ணீர்னுடைய திவிலைகள் தான் வந்து உலகத்துல தாமரைப்பூ அல்லிப்பூ குவளையம் சௌகந்திகம்னு காட்டாக ஆயிடுதான். அவளுக்கு அவ்வளவு கஷ்டம், அதாவது அவளுடைய சரீரம் வந்து அவ்வளவு சௌகுமாரியம் அதிசயம்ங்கிறத இங்க வஸ்துத்வனி சொல்றார். என்ன எப்பேற்பட்ட ஒரு சௌகுமாரியம் இருக்கணும் தட் அவளை தொட்ட மாத்திரத்துல அப்படி ஒரு கிளேசமா அவளை உற்பத்தி பண்றச்சே
அப்போ கண்ணிலேந்து ஜலம் வந்தது. லோச்சன யுகலாது கண்களில் இருந்து, இரண்டு கண்களில் இருந்து விகலிதாக வழிந்த அஸ்ரு பிந்தவகா தேப்பியகா, அந்த கண்ணீர் திவிலைகளில் திவிலைகளினால் ஆர் தலி திவிலைகளிலிருந்து ஏதானி இந்த உலகத்தில், ஜெகதி உலகத்தில் ஏதானி குமுத குவலய கமல சௌகந்திக வனானி உற்பன்னானி, இந்த காடுகள் எல்லாம் உற்பத்தி செய்தார், ஒரு உற்பத்தி செய்யப்பட்டது. இவ்வாறு யோசித்தவாறு அஸ்ய அந்த சந்திராபீடனுடைய சிந்தைய தகாங்கரிச்சு, அதுவும் ஷஷ்டி விபக்தி அஸ்யன்னு சந்திராபீடனுக்கு போறது. இத்தியேவம் ஏவம் சிந்தையத்தக ஏவ அஸ்ய தஸ்யாஹ கதம்பர்யாஹ நயன யுகலே சக்ஷுஹு நிபாபாத. நயன யுகலே இரண்டு கண்களும், அவளுடைய இரண்டு கண்களில் இவனுடைய திருஷ்டியானது விழுந்தது. விழுந்தது எப்பா ததா தஸ்யாஹ அபி நூனம் அயம் சஹ கேயூர கேண வேதிதஹ இதி சிந்தயந்தியா ரூப அதிசய விலோகன விஸ்மய விஸ்மயஸ்ம ஸ்மேரம் விஸ்மயசி விஸ்மய ஸ்மேரம் விஸ்மய ஸ்மேரம் நிஷ்சல நிபத்த லக்ஷம் சக்ஷுஹு தஸ்மின் சுச்சிரம் பபாத. அண்ணனும் நோக்கினால் அவ அவளும் நோக்கினாள் வரணுமோ இல்லையோ, சோ அவளும் தன்னுடைய பார்வையை செலுத்தினாள் இங்கே. ஸோ ததா தஸ்யாக அப்பி அவளுடைய மனதிலும் என்ன அவ யோசிச்சா, நூனமயம் ச கேயூரக்கேன ஆவேதிதா, அந்த கேயூரக்கேன கேயூரகனினால் ஆவேதிதா தெரிவிக்கப்பட்ட அவன்தான் இவன், சஹா ஏவ அயம் இதி சிந்தையந்தியா, அந்த யோஜித்தவளுடைய ரூப அதிசய விலோகன விஸ்மய ஸ்மேரம், அழகின் அதிசயம் அதை பார்த்த காரணத்தினால விலோகன, அதனால் ஏற்பட்ட ஒரு விஸ்மயம் ஆச்சரியம், அந்த ஆச்சரியத்தினால் ஒரு புஞ்சிரிப்பு ஸ்மேரம், அந்த புஞ்சிரிப்புடன் கூட நிச்சல நிபத்த லக்ஷம் சக்ஷுகு, நிச்சல அப்படியே அசைவற்ற ஒரு நிபத்த கட்டுண்ட ஒரு அந்த, அதாவது கண் பார்வை அப்படியே ஃபிக்ஸட் லுக், ஷி கேவ் ஹிம் அ ஃபிக்ஸட் லுக், சக்ஷுஹு தஸ்மின் சுச்சிரம் பபாத, வெகு நேரம் அந்த கண் திருஷ்டியானது அவன் மேல் விழுந்தது. சரியா? சோ தஸ்யாஹ சக்ஷுஹு தஸ்மின் பபாத, மெயின் சென்டென்ஸ் உங்களுக்கு, தஸ்யாஹ காதம்பர்யாஹ சக்ஷுஹு தஸ்மின் சந்திராபீடே சுச்சிரம் பபாத, பாக்கி எல்லாம் அங்கங்க கோத்து நொந்துடணும். திருஷ்டவாச்ச பிரதமம் ரோம ரோம உத்கமஹ ரோம உத்கமஹ தத பூஷண பூஷணரவஹ ததனு காதம்பரி சமுத்தஸ்தௌ. பிரதமம் திருஷ்டுவா முதலில் கண்டபொழுது, கண்ட பின்னால் ரோம உத்கமஹ ரோமாஞ்சனம் ஏற்பட்டு, தரஹ ததஹ பிறகு பூஷணரவஹ ஆபரணங்களின் சத்தமா சப்தம் அதை ததனு அதை பின்தொடர்ந்து காதம்பரி சமுத்தஸ்தோ காதம்பரி முன் தோன்றினாள் எழுந்தாள் சமுத்தஸ்தோ எழுந்தாள். ஸோ இங்க பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் வந்து அனுபவங்கள், வியபிச்சாரி பாவங்கள் இருந்து அந்த ஔத்சுக்கியம் அதெல்லாம் வந்தது, இந்த இடத்துல ரோமாஞ்சம்ங்கிறச்சே சாத்விக பாவம் வந்துருத்து, விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்ருங்கார ரசம், அந்த டெவலப்மெண்ட்டை பியூட்டிஃபுல்லா எடுத்துன்னு போறார் அவர், ரசத்தினுடைய ஒரு போஷகமா. அத தஸ்யாஹ குசும ஆயுத ஏவ ஸ்வேதம் அஜனயத். அத அதனால் தஸ்யாஹ அவளினுடைய குசும ஆயுத பூக்களே, பூக்களை ஆயுதமாக வைத்துக் கொண்டவன் காமன் மன்மதன், காமன் மன்மதன் குசுமாயுத மன்மதன். ஸோ அவ எழுந்த மாத்திரத்துல அவளுக்கு வந்து உடம்புல ஒரு வேர்வை உண்டாச்சு, அந்த வேர்வை வந்து மன்மதனினால் ஏற்பட்ட ஒரு வேர்வை, ஏன்னா மன்மத மதன விகாரம் அதுல ஸ்வேதகாங்கிறது ஒண்ணு ரைட்டா. வேர்வை உண்டாச்சு, ஆனா அது வந்து குசுமாயுதேன கிருதம்,
வெரஸ் ஷி வாண்ட்ஸ் டு கன்சீல் இட். அதை வந்து கன்சீல் பண்ணுறதுக்கு என்னன்னா, பரபரப்போடு எழுந்து வந்ததுனால ஒரு வேர்வை உண்டாச்சுங்கிற மாதிரி அவ சொல்கிறான். சசம்பிரம உத்தான ஸ்ரமஹா, பரபரப்புடன் எழுந்த ஸ்ரமம் என்பது அபதேஷகா அபவது, ஒரு வியாஜமாக ஆகிவிட்டது, ஒரு எக்ஸ்கியூஸாக ஆயிடுத்து. சி, அவ உட்காந்துட்டே இருந்தா வச்சுக்கோங்களேன், உட்காந்துட்டே இருக்கிறச்சு அவனை பார்த்த மாத்திரத்துல அவளுக்கு வந்து ஸ்வேதம் ஏற்பட்டது வச்சுக்கோங்கோ, அப்போ ஷீ கெனாட் கன்சீல் ஹர் மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆசையை, அதுக்காக அது அந்த அந்த இதை கன்சீல் பண்றதுக்காக வந்து கிடுகிடுன்னு எழுந்துண்டா என்னமோ, அந்த பரிசிரமாத்து ஏத்தது அபவத்துங்கிற மாதிரி ஆயிடுறது. உருகம்ப ஏவ கதிம் ருரோத, உருகம்ப ஏவ தொடைய நடுங்கதில் நடுங்கதிலே கதிம் ருரோத வழியை தடுத்தது. ஆமா, அவளோ அவ ஃபாஸ்டா போகிறதுக்கு, ஏன்னா அவளுக்கு வந்து கம்பம் ஏற்படுறது சரீரத்துல, எல்லா விதமான சாத்விக பாவங்களும் ஏற்படுறது, இதெல்லாம் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் தட் ஹேப்பன் இன் த பாடி. அந்தந்த ரசங்கள் ஏற்படுறச்சே, நம்மள அறியாத நம்ம நடுங்குறோமே பயம், ஒரு ஒரு புலிய பார்த்த மாத்திரத்துல திடுக்குன்னு சில பேருக்கெல்லாம் பயம் வரும், உடம்புல தானா ஒரு ஒரு நடுக்கம் இருக்கும், அதெல்லாம் வந்து சாத்விக பாவம்னு பேர், இன்வாலண்டரி. ஊருகம்பகா தொடையின் நடுக்கமானது கதிம் ருரோத அவளுடைய நடையை தடுத்தது. அதுக்கு என்ன சொன்னா, நூபுர ரவ ஆகிருஷ்ட ஹம்ச மண்டல அபயசகா லேபே, சப்தத்தினால் ஆகிருஷ்ட இழுக்கப்பட்ட ஹம்ச மண்டலம், அந்த இது ஸ்வானின் கூட்டமானது அயசகா லேபே, அது ஒரு அபகீர்த்தி அடைஞ்சிருத்து. இந்த சென்ஸ் இவளுடைய நூபுரத்தினுடைய சத்தமானது இன்னும் அழகா இருந்தது அவளுடைய கதியோட, அவ வந்து தொட நடுக்கத்தோட அவளுடைய கதியானது கொஞ்சம், ஏன்னா சசம்பிரம உத்தானமும் கரைச்சே ஃபாஸ்டா ஓடணுமா இல்லையா, ஆனா அவளுக்கு வந்து உடம்புல ஒரு நடுக்கம் இருக்கிறதுனால அவளுடைய நட வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுது, அப்போ அன்ன நட மாதிரி இருந்தது இன்க்ளூடிங் த நூபுர சத்தம், வேற இந்த அன்னத்தினுடைய அன்னபக்ஷியினுடைய சத்தம் வந்து ரொம்ப இதுவா இருக்கும், நூபுரத்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்வீட்னஸ் இருக்காது, வெரஸ் இவளுடைய நடையோட சேர்ந்து அந்த நூபுரத்தினுடைய ஒரு சத்தமும் இருக்கிறதுனால அது என்ன பண்ணிது, ஆக்ருஷ்ட ஹம்ச மண்டலம் அபயசகா லேபே, அந்த அன்னபக்ஷியினுடைய ஒரு இதுக்கு வந்து ஒரு அபகீர்த்தி ஏற்பட்டது. விஸ்வாச பிரவிருத்தி ரேகாம்சுகம் சலம் சகார, விஸ்வாச பிரவிருத்தி ஏவ, ஒரு வந்து ஒரு நம்பிக்கையினால், நிஸ்வாச விஸ்வாச இல்லையே, பெருமூச்சு, பெருமூச்சு, பெருமூச்சு பிரவிருத்தி ஏவ, பெருமூச்சானதே அவ அம்சுகம் அவளுடைய மேலாடையை, சலம் சக்கார, சலம்னா என்ன, தண்ணீரா அல்ல, அசைவ அசைய வச்சது வச்சது, சபலம், ஓகே, சபலம் அசைய வைத்தது. அவ வந்து அவளுடைய பெருமூச்சு வந்து அவளுடைய மேல் வஸ்திரத்தை அசைய வைத்தது. சாமர அனிலக நிமித்ததாம் யயோ, சாமர அனிலக, அனிலகனா காற்று, சாமர சாமரம் வீசறது இருக்கே அந்த சைடுல, சாமரம் வீசறது அந்த சாமரத்தினுடைய ஒரு காற்றானது நிமித்தம் காரணமாக ஆயிடுத்து, அதுக்கு வியாஜம் தானே சொல்லிட்டு வரா ஒவ்வொன்னும் என்னன்னு. ஆமா, ஆனந்தம் ஏவ அஸ்ருஜலம் அபாதயத்து, மகிழ்ச்சி ஒன்றே அஸ்ருஜலம் கண்ணீர், கண்ணீர்களின் அஸ்ருஜலம் அபாதயத்து, அதை கண்ணீரை விழ வைத்தது. ஆனந்தம், அவ மனசுல இருக்கிற ஆனந்தத்தினால இதெல்லாம் ஹாப்பி டியர்ஸ், சோ அதனால அந்த ஆனந்தமானது அஸ்ருஜலம் அபாதயத்து ஜலத்தை விழவைக்க செய்தது. செய்தது சலித்த கர்ண அவதம்ச குசும ரஜக வியாஜக ஆசீத், சலித கர்ணாவசந்த குசும ரஜக, அவள் காதுகளில் போட்டுக்கொண்டிருந்த அந்த அவதம்ச குசும ரஜக மலர்களின் ரஜக மந்தாரமானது, வியாஜக ஆசீத், ஏன் வியாஜம் அந்த வியாஜம், ஏன் போலன் கிரீன்ஸ் கண்ணில் பட்டதுனால கண்ணில இருந்து ஜலம் விழுந்துருத்தான், மகரந்த தூள் காதுல தொங்க விட்டு இருக்கக்கூடிய குசுமங்கள் புஷ்பங்களினுடைய மகரந்த தூள் கண்ணில் பட்டதுங்கிறது வியாஜமா போயிடுத்து, அந்த கண்ணீர் விழுந்தது அவளுக்கு. இன்ஃபேக்ட் அவனை பார்த்த மாத்திரத்துல அவளுக்கு வந்து ஆனந்தத்தினால ஒரு அஸ்ரு ஜலபாதம் ஏற்பட்டது.
சலித்தேனா ஆமா ஆமா அசைகின்றேன்னு வெட்கத்தினால் எதையுமே அவள் கூற முடியாமல் பக்தும் ந ததோனா வார்த்தையை அவளால் கூற முடியவில்லையா. எஸ் ஆமா முக கமல பரிமள ஆகத ஆகத அலிவிருந்தம் ஆலிவிருந்தமா அலிவிருந்தம், அலிங்கிறது இந்த வண்டு, அலிவிருந்தம் வண்டு கூட்டம். அலிவிருந்தம் துவாரதாம் ஆகாத் முகக்கமல பரிமள தன்னுடைய முகத்தின் கமல பரிமள அந்த பத்ம புஷ்பத்தின் ஒரு வாசனையினால் ஆகத்த அங்கு வந்து சேர்ந்த அலிவிருந்தம் வண்டுகளின் கூட்டம். துவாரதாம் விருந்தம் தாலிவிருந்தம் வண்டுகளில் அந்த துவாரதாம் அகாத்து. துவாரதா மகாத்துன்னா வாயை மூடின மாதிரி ஆயிடுதான். இவ ஓ வந்து அப்படியா. வெட்கத்தினால வாயை திறந்து அவ எதுவுமே பேசல. அதுக்கு வந்து என்ன எக்ஸ்கியூஸ் ஆயிடுத்துன்னா, அவ முகத்தினுடைய அந்த இயற்கையான உசந்த ஜாதி பெண்களுக்கு வந்து ஒரு பத்ம வாசம் இருக்கும்னு பேரு. அந்த தாமரை பூவனுடைய வாசத்தை நோக்கி இந்த வண்டுகள் கூட்டம் அங்க வந்து இவளுடைய வாய்க்கு வந்து ஒரு துவாரம் மாதிரி ஆயிடுத்து, கதவு போட்டு பூட்டின மாதிரி ஆயிடுத்தான். எல்லாம் வியாஜம். காதம்பரியனுடைய அழகை பார்த்துட்டு சந்திராபீடன் மனசில் நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் காதம்பரி எப்படி இருக்காங்கிறத வர்ணிச்சார். முக கமல பரிமள ஆகதம் அலிவிருந்தம் துவாரதாம் அகமது. அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபாவங்கள், சாத்விக பாவங்கள் என்னெல்லாம் நேச்சுரலாக சந்திராபீடனை பார்த்த உடனே அவளுக்கு வந்து தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த மாறுதல்கள், இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு வியாஜமாக இங்கே வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி கொடுக்குறார். அதாவது ஃபாஸ்ட்டாக ஓடி வந்ததுனால கையில் உடம்புல ஒரு நடுக்கம், வியர்வை, இது எல்லாத்துக்கும் ஒரு வியாஜத்தை கொடுத்து முடிச்சார் அவர் இல்லையா. இப்போ காதம்பரி தூ அப்போ மகாஸ்வேதாவை பார்த்து என்ன சொல்கிறா, மகாஸ்வேதா அவளை பார்த்து என்ன சொல்கிறாங்கிறது அடுத்தது. காதம்பரி தூ கிருத்ராதிவ தத்த கதிபய பதா மகாஸ்வேதாம் ஸ்னேக நிர்பரம் சிரதர்ஷன ஜாத உத்கண்டாம் சா உத்கண்டம் கண்டே ஜக்ராஹ. சோ காதம்பரி தூ காதம்பரியோ கிருத்ராத் இவ கிருத்ரம்னாக்க அது ஒரு இது வேதிக்கு இது இல்லையோ இல்ல, கிருச்சரம்னா கஷ்டம்னு அர்த்தம். ரொம்ப கஷ்டப்பட்டு நாலு பதம் எடுத்து வச்சு அவளால மூவ் பண்ண முடியலங்கிறதுக்காக சொல்றாரு. ஓகே கிருச்சராத்து இவ தத்த கதிப்பைய பதா எடுத்து வைத்த சில அடிகளை கொண்டவள், அடிகளை கொண்டவள் மகாஸ்வேதாம் மகாஸ்வேதாவை ஸ்னேக நிர்பரம் மிகுந்த ஒரு பாசத்தை முழுமையாக கொண்டதான சிரதர்ஷன ஜாத உட்கண்டாம் வெகு காலம் கழித்து கண்டதினால் எழுந்த ஒரு ஆசையினால் ஒரு ஆவலினால் சா உத்கண்டம் கண்டே ஜக்ராக அவர் கழுத்தை ஆலிங்கனம் செய்தாள். சா உத்கண்டம் சோத்கண்டம், சோத்கண்டம்னா ஒரு ஔத்சுக்கியத்தோட ஒரு ஆவலுடன் கூட அவ வந்து. ஸோ இதுல இதுல என்னன்னா ரெண்டு, முதல் ஔத்சுக்கியம் வந்து மகாஸ்வேதா அவனிடத்துல இருக்கக்கூடியது. ஸோ சிரதர்ஷன ஜாத உத்கண்டாம் மகாஸ்வேதாம், ஸோ அவளுக்கும் ஆவல் இருந்தது இவளை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால மகாஸ்வேதாவுக்கு ஒரு ஆவல். இவ அவளுடைய கழுத்தை ஆலிங்கனம் பண்ணிண்டாங்கிறச்சு ஒரு ஆவலுடன் ஆலிங்கனம் பண்ணிண்டா. சோத்கண்டம் கண்டே ஜக்ராகங்கிறது காதம்பரிக்கு, ஏன்னா அது வந்து கிரியா விசேஷணம். ஆமா, இதை வந்து ஜென்ரலி ஜென்ரலி இந்த இடத்துல என்ன சொல்லுவானா, உத்கண்டா உத்கண்டான்னு ரெண்டு இது சொன்னோம்னா அது கதித பதத்துவம்னுட்டு ஒரு தோஷம் அது. இந்த இடத்துல வந்து தோஷம் தான், அது ஒன்றும் சொல்ல முடியாது. பட் எத்தனையோ எழுதுறார், இட்ஸ் ஓகே. ஏ இதுல சொல்லுவார் காளிதாசன், சொல்லுவார் ஏகோஹி தோஷோ குணசன்னிபாதே நிமஜ்ஜதீந்தோ கிரணேஸ்வாங்கஹாம்பர். ஒரு தோஷம் பல குணங்களுக்கு நடுவுல அப்படியே மறைஞ்சு போயிடும். எப்படி பூர்ணச்சந்திரன்ல இருக்கக்கூடிய கலங்கத்தை நம்ம பார்க்காத பூர்ணச்சந்திரனை மாத்திரம் பார்க்கிறோமோ அந்த மாதிரி. மகாஸ்வேதா அபி திருடதர தத்த கண்ட கிரகா தாம் அவாதீத் சகி காதம்பரி பாரதே வர்ஷே ராஜா
ரட்சித பிரஜா பீடக தாராபீடக நாம மகாஸ்வேதாபி அவளும் திருடதர தத்த கண்ட கிரகா வெகு கெட்டியாக தத்த கண்ட கிரகா கொடுத்த ஒரு தழுவினா நல்ல திருடமா தழுவிண்டார் தழுவிண்டார் தழுவியவளான தாம் காதம்பரியிடத்தில் அவாதீதி இவ்வாறு கூறினாள். சகி காதம்பரி தோழியே, பாரதே வருஷே பாரத நாட்டில் ராஜா ரட்சித ரட்சித பிரஜா பீடக தாராபீடக நாம அரசனான ரட்சித பிரஜாபீடக பிரஜைகளினுடைய ஒரு துன்பத்தை ரட்சித காப்பாற்றினவரான பிரஜைகளுக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்குமோ, பிரஜைகளிடத்துல என்ன ஒரு பீடை இருக்குமோ, துக்கங்கள் இருக்குமோ, அதையெல்லாம் வந்து காப்பாத்தினவரான தாராபீடக. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிராசம் வந்துடும், பிகாஸ் ரெண்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங்ல வந்துருது. இட் இஸ் நாட் ரெபிட்டேட்டிவ் மீனிங் இல்லையா? விஸ்ராந்த விஸ்வ விஸ்வம்பர ஆபீட விஸ்வம்பரா பீடஹ சந்திரா பீடஹ விஸ்வம்பரா பீடஹ சந்திரா பீடஹ நாம சூனு சூனிர் திக்விஜ சூனுஹு திக்விஜய சூனுஹு திக்விஜய சாரி சூனுஹு திக்விஜய பிரசங்கேன அனுகதஹ பூமிம் இமாம் இமாம் பூமிம் அனுகதஹ தஸ்ய அயம் நிஜபுஜ சிலாஸ்தம்ப தஸ்ய அயம் சூனுஹு சந்திராபீடஹ நாம தஸ்ய அயம் சூனுஹு சந்திராபீடஹ நாம நிஜபுஜ சிலாஸ்தம்ப தன்னுடைய நிஜபுஜ அவனுடைய சொந்தமான தோள்களின் சிலாஸ்தம்ப அப்படியே கல்லை கல் ஒரு பில்லர் போல இருக்கும் ஸ்தம்ப விஸ்ராந்த வெகும் அகலமாக இருக்கும் இல்ல விஸ்ராந்தங்கறச்சு அப்படியே வந்து விஸ்ராந்தியா உட்கார்ந்துட்டு இருக்கா பூமி. பூமி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானா, அந்த சந்திராபீடனுடைய ஒரு புஜம் வந்து ஸ்தம்பம் மாதிரி இருக்கு, அந்த ஸ்தம்பத்துல அப்படியே இது ஆயாசமாக படுத்து கொண்டிருக்கக்கூடிய விஸ்வம்பரா பூமி, அந்த பூமியினுடைய பீடகா பீடாங்கிறச்சு அவளுடைய துன்பத்தையும் அவன் வந்து அப்படியே பாரத்தை இறக்கி வச்சுட்டான் அவனுடைய புஜபலத்துல. ஸோ நிஜ தன்னுடைய புஜ கைகள் என்ற திருட கைகள் என்ற ஷிலாஸ்தம்ப ஒரு தூணை போல் இருக்கக்கூடிய அந்த ஸ்தம்பங்களில் விஸ்ராந்தா சுகமாக இருக்கக்கூடிய விஸ்வ விஸ்வம்பர எல்லா பிருத்திவியும் விஸ்வங்கிறச்ச இந்த இடத்துல வந்து உலகம்னு எடுத்துக்கூடாது, நிகிலன்னு எடுத்துக்கணும், ஒரு அகில சகல விஸ்வம்பரா என்டையர் பிருத்திவியுமே அதுதான் வந்து ஒரு பீடா ஒரு கஷ்டம். அந்த கஷ்டமானது அவனிடத்துல விஸ்ராந்தம் அப்படியே சுகமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட சந்திரா பீடகா நாம சூனுகும் அவன் வந்து திக்விஜய பிரசங்கேன அவன் வந்து எட்டு திசைகளிலும் குட்டிய வெற்றி முழுக்கத்தினால் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் பிரசங்கா சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் திக்விஜய பிரசங்கேன அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் பூமிம் இமாம் பூமியும் அனுகதக இந்த பூமியும் அவன் பின் சென்றது. இல்ல இந்த பூமியை அடைந்தான் அனுகதகா பிராப்தகா ஆகதகா இமாம் பூமிம் அனுகதக பிராப்தக சரி ஏஷக ச தர்சனாத் பிரபுத்தி பிரகிருத்தியா மே நிஷ்காரண பந்துதாம் கதக ஏஷக ச அவனிடத்தில் அவனும் அந்த ஏஷகனும் ஏஷக ச அவனும் தர்சனா பிரபுத்தி அவளை கண்ட முதலேயே பிரகிருத்தியா சுவாவேன இயற்கையாகவே நிஷ்காரண பந்துதாம் ஒரு காரணமே இல்லாத ஒரு ஒரு விதமான ஒரு உறவினர் உறவு மே கதக என்னிடத்தில் வந்தது. ஏஷகா இவன்
தர்ஷனாத் பிரபிருதி அவனை பார்த்தது முதல் எனக்கு அவன் ஒரு நிஷ்காரண பந்துதாம் கதகா, அவன் ஒரு காரணமில்லாத உறவினர் பதவியை அடைந்தான் என்னிடத்தில். ஸோ எனக்கு வந்து அவன் அப்படியே ஒரு காரணமே இல்லாத என்னமோ ஒரு ஈர்ப்பு அவனை பார்த்த மாத்திரத்துல இருந்து எனக்கு அவனை பிடிச்சு கொடுத்து ஒரு உறவு மாதிரி நான் எடுத்துட்டேன். காதம்பரி தானே, அதனால தானே காதம்பரிக்கு வந்து சந்திரா பீடனை பார்த்த மாத்திரத்துல ஒரு ஆசை ஏற்பட்டிருக்குன்னு வந்தது. இன்னொன்னு யோசிச்சேன்னா, அந்த மகாஸ்வேதைய பார்த்த மாத்திரத்துல சந்திரா பீடன் யோசிச்சதெல்லாம் பார்த்தோம்னா, இப்பேற்பட்ட ரூபத்திற்கு ஏன் இவ இப்படி ஒரு விரதம் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு அவளுடைய விரதத்தை தான் அவன் டிஸ்கிரைப் பண்ணானே தவிர அங்க லாவண்யங்களை டிஸ்கிரைப் பண்ணல. வெரஸ் இத இங்க வந்து காதம்பரிய பார்த்த மாத்திரத்துலதான் அவன் வந்து மன்மதன் இப்படி பண்ணாரா, விதி எப்படி இது உருவாக்கியிருக்கார் இந்த ஒரு சரீரத்தை அப்படின்னுட்டும் அங்கலாவண்யத்தினால அட்ராக்ட் ஆனது காதம்பரிய பார்த்துதான். குணைஹி ஆக்ருஷ்ய சித்த விருத்தி வர்த்ததே. பரித்தியக்த சகல சங்க நிஷ்டூராமபி, பரித்தியக்த விட்டுவிட்ட சகல எல்லாம் சங்க ஒரு சேர்க்கையான நிஷ்டூரமப்பி ஒரு கொடூரமாக இருந்த பொழுதிலும், சங்கங்கள் ஈர்ப்புகள் எல்லாவற்றையும் விட்டதனால் ஒரு நிஷ்டுரா அப்படியே கடினமான ஒருத்தியாக இருந்த பொழுதிலும், நான் மகாஸ்வேதாவ சொல்லிக்கிறாவ என்னுடைய சித்த விருத்தியை அவன் ஆக்ருஷ்ய நிஷ்டூரமபி மே மம ச விசேஷி, பலவிதமான விசேஷ பதார்த்தங்களில் இது வந்து எல்லாமே திருத்தியா விபக்தியில இருக்கு இல்லையா, அந்த குணங்களினால் என்னுடைய சித்த விருத்தியை ஆக்ருஷ்ய இழுத்தவனாக வர்த்ததே இருக்கிறது, இழுக்கப்பட்டது. மம மம சித்த விருத்தியும் ச விசேஷி, பலவிதமான விசேஷ பதார்த்தங்களினால் ஈடுபாட்டின்களினால் சுவாவ சரளைகி, இயற்கையாகவே ஒரு விதமான ஒரு இன்னசென்ட் ரொம்ப பழக்கத்துக்கு வந்து உகந்ததாக இருக்கக்கூடிய குணைகி தாக்ஷிணியம் முதலிய குணங்களினால் ஈர்க்கப்பட்டவளாக இருக்கேன். ஆக்ரஷ்ய ஈர்க்கப்பட்டவளாக சித்து விருத்தியும் வர்த்தத்தை என்னுடைய மனநிலையானது இருக்கின்றது. இங்க வந்து வர்த்ததேங்கிறது சகா வர்த்ததேன்னு வரணும். சந்திரா பீடனானவன் ஏஷகான்னு முன்னாடி இருக்கோ இல்லையோ, சோ அந்த ஏஷகா வர்த்ததே மம சித்த விருத்திம் ஆக்ருஷ்ய சகா வர்த்ததேன்னு இருக்கு இல்லையா. ஏன்னா இல்லைன்னா சித்த விருத்திம்னு உங்களுக்கு வந்து த்விதியா விபக்தியில இருக்கு, அப்ப எப்படி கனெக்ட் பண்ணணும், இல்லாதத நம்ம பிடிச்சி இழுத்துக்கணும் முன்னாடியில இருந்து. ஸோ ஏஷகா நிஷ்காரண பந்து தாம் கதகா சன்னு மே சித்த விருத்திம் ஆக்ருஷ்ய வர்த்ததே, எதனால அவன் வந்து எதனால ஆகர்ஷணம் பண்றான் என்னுடைய சித்தவிருத்திய, அவனுடைய ச விசேஷைகி ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி ஸ்வபாவ சரளைகி, நேச்சுரலி ஒரு ஒரு சரளம்னா இன்னசென்டா இருக்கிறதோ அல்லது ரசிக்கக்கூடிய தன்மையில் ரிஜுவா இருக்கிறது, சரளம்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கக்கூடிய குணைகி குணங்களினால் என்னை இழுத்து இருக்கிறான். அன்பயம் வருதா? மேல துர்லபஹி தாட்சிண்ய பரவசஹ நிர்நிமித்த மித்ரம் அகிருத்ரிமம் அகிருத்ரிம ஹ்ருதயஹ அகிருத்ரிம ஹ்ருதயஹ விதக்த ஜனஹ விதக்த ஜனஹ, அதாவது விதக்த ஜனகனக்க ஒரு விதமான இன்டெலிஜென்ட் இல்லாத மக்களா, இன்டெலிஜென்ட் பீப்புள் ஆர் எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய பீப்புள், ரொம்ப ஒரு சூட்டிகையா இருக்கிறவா, ஆமா கௌசல்ய கௌசலமா இருக்கிறவா, நிபுணக. ஓகே துர்லபஹி தாட்சிண்ய பரவசக, தாட்சிண்ய பரவசக துர்லபஹி, கருணையினால் ஈர்க்கப்படுவது என்பது மிகவும் கஷ்டமாக இருந்த அடைவது என்பது கஷ்டமாக இருந்த போதும் நிர்நிமித்த மித்ர. ஓகே முதல்ல வந்து எல்லா வேர்ட்ஸும் எந்த விபக்தியில இருக்கு உங்களுக்கு, எல்லாமே பிரதமா விபக்தியில இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து புல்லிங்கத்திலயும் இருக்கு. சோ விதக்த ஜனஹா துர்லபஹா,
ரொம்ப தேர்ச்சி பெற்ற மனிதர்களை காண்பது என்பது துர்லபகா, ரொம்ப கடினம். எப்பேற்பட்ட தேர்ச்சி பெற்றவர்கள்னா, ஜென்ரலாகவே இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் அவளுக்கு வந்து மற்றவாள் ஒரு அதாவது இந்த எமோஷனல் கோஷன்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஐக்கியோ ஜாஸ்தியாக இருக்கலாம் இன்டெலிஜென்ட் கோஷன்ட், ஆனால் எமோஷனல் கோஷன்ட்டு கம்மியாக இருக்கும் அவளுக்கு. பேர் இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்லும்பா. ஆனால் இவன்ட்ட வந்து இன்டெலிஜென்ட் ஐக்கியூவும் ஜாஸ்தியாக இருக்குது, ஈக்கியூவும் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறா. விதக்த ஜனகா தாக்ஷிண்ய பரவசகா துர்லபகா. இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவன் மற்ற தாக்ஷிண்யம்ங்கிறது மற்றவாளுக்கு ஒரு கருணையான சுவாவத்தை காண்பிக்கிறதுங்கிறது தாக்ஷிண்யம். அப்போ தாக்ஷிண்ய பரவசமாக இருப்பதுங்கிறது கடினம் பார்ப்பதற்கு. அதே நிர்நிமித்த காரணமில்லாத மித்ரம், ஒரு ஒரு காரணமில்லாத ஒரு நண்பனாக அமைவதுங்கிறது கடினம் துர்லபகா. அக்ருத்ரிம ஹிருதயா, செயற்கையான ஒரு செயற்கை இல்லாத இயற்கையாக ஒரு ஹிருதயத்தை கொண்டவன் கடினம் பார்ப்பதற்கு. ஏன்னா இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறச்சு அவ எல்லாத்தையுமே புத்தி பூர்வகமாக யோசிப்பா, ஹிருதயபூர்வகமாக யோசிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம் அவளை கண்டுபிடிக்கிறது. அதனால இந்த மாதிரி குவாலிட்டிஸோட அவன் ஏன் நீ வந்து குவாலிட்டிஸ்னால இருக்கப்பட்டவளா இருக்கங்கிறதுக்கு சொல்றான். See, he is an intelligent person. He need not, he it is accepted that he may not have certain emotional leanings. ஆனா இவன்ட்ட அதுவும் இருக்குங்கிறதுனால எனக்கு அட்ராக்டிவா இருக்குங்கிறா. மேலோ எல்லாமே அந்த இதுக்கு adjectives to விதக்த ஜனஹ. ஆமா ஆமா. So விதக்த ஜனஹ தாக்ஷிண்ய பரவசஹ நிர்நிமித்த மித்ரம் அக்ருத்ரம ஹிருதயஹ துர்லபாஹ ஹி அப்படினு முடிக்கணும். இயர்சி வரதுக்கு சான்ஸ் இருக்கமா? இருக்கு இருக்கு, டெஃபினட்டா இருக்கு. So தாக்ஷிண்ய பரவசஹ நிர்நிமித்த மித்ர மித்ரம் அக்ருத்ரம ஹிருதயஹ அப்படின்னா நிர்நிமித்தம் மித்ரம்னு போட்டா கூட பரவாயில்ல, நிர்நிமித்த மித்ரம். சி, ஒண்ணு வந்து புல்லிங்கத்துல இருந்ததுன்னா மித்ரம்ங்கிறது உங்களுக்கு நபுன்சகலிங்கம் தான், சஹா மித்ரம் சொல்லலாம். அதனால சஹா மித்ரஹான்னு சொன்னோம்னா அவன் சூரியன் ஆயிடும். ஸோ அதனால விதக்த ஜனகா நிர்நிமித்த மித்ரம், காரணமில்லாத ஒரு நண்பன். அக்ருத்ரிம ஹிருதயா, அக்ருத்ரிமம்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் மைண்டு, ஆர்டிஃபிஷியல் ஹிருதயம். அக்ருத்ரிமஹா ஹிருதயம்னா ரொம்ப ஒரு சுலபமாக கபடம் இல்லாதவன். கரெக்ட், எஸ். கபடமே இல்லாதவனாக இருக்கிறான். மேல திருஷ்டுவா காரணத்தை கொடுக்கிறார். இப்போ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் சொல்றேன், ஏன்னா திருஷ்டுவா இமம் அகம் இவ துவம் அபி நிர்மாண கௌசலம் பிரஜாபதேஹே நிசம்பத்னதாம் அப்படின்னு போறது. என்னாச்சு? ஹலோ, விழருது சொல்லுங்க. பிருத்திவ்யாஹ. ஹலோ ஹலோ. யதஹ த்ருஷ்ட்வா இமம் அஹமிவ த்வம் அபி நிர்மாண கௌசலம் பிரஜாபதேஹே நிஸ்ஸபத்னதாம் ச ரூபஸ்ய ஸ்தான அபினிவேஷித்வம் ச லக்ஷ்மியாஹ சத் பர்த்ருதா சுகம் ச பிருத்திவ்யாஹ
சுரலோக அதிரிக்ததாம்ச்ச மர்த்தியலோகஸ்ய சபலதாம்ச்ச மானுஷி லோச்சனானாம் ஏகஸ்தான சமாகமம்ச்ச சர்வகலானாம் ஞாஸ்யசி இதி பலாத் ஆனீதா அயம். ஏன்னா அது ஃபுல்லாக படித்தாதான் நமக்கு வந்து கனெக்ஷன் புரியும். நீனும் இவனுடைய பலவிதமான ஒரு கௌசலம், ஒரு எக்ஸ்பர்டீஸ், ஒரு நல்ல குணங்கள், நற்குணங்கள், இவைகள் எல்லாத்தையும் நீனும் தெரிஞ்சுப்பாய் அப்படிங்கிறதுக்காக. துவமபி ஞாசியசி இதி பலாத் அயம் ஆனீதா அத்ர. இவனை நான் வந்து வற்புறுத்தி இவனை இங்கே ஐஷன் வந்திருக்கேன் சந்திராபீடனை அப்படின்னு மகாஸ்வேதா காதம்பரிட்ட சொல்கிறான். ஸோ யதா, ஏனென்றால் இமம் திருஷ்டுவா, இந்த சந்திராபீடனை பார்த்துவிட்டு, அகமிவ என்னை போல், துவம் அபி நீனும், பிரஜாபதேகே நிர்மாண கௌசலம், பிரம்மாவனுடைய ஒரு உற்பத்தி செய்வதனுடைய ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கே அது எப்படிங்கிறது நீனும் பார்ப்பேன் அப்படிங்கிறதுக்காக நான் ஐஷன் வந்திருக்கேன். ரூபஸ்ய நிஸ்ஸபத்னதாம், அழகுன்னு இருந்ததுன்னா அழகுக்கு வந்து ஒரு அந்த ரைவல்லே இல்லாத மாதிரி இருக்கிறது. சபத்னா சத்ரு, சத்ருவே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு ரூபத்தை நீ பார்ப்பாய் அதுக்காக. அதுக்கப்புறம் லக்ஷ்மியாக லக்ஷ்மியினுடைய ஸ்தான அபினிவேஷித்துவம், ஸ்தான அபினிவேஷித்துவம்னா பொருத்தமான ஒரு இடத்தில் அவ வந்து குடிகொண்டிருக்கா, ராஜ்யலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரியும் நீ தெரிஞ்சுப்ப. எல்லாமே வந்து லக்ஷ்மியாக ஸ்தான அபினிவேஷித்வம் துவமபி ஞாசியசி இதி அப்படிங்கிறதுல போய் அன்வைக்கணும் ஒவ்வொன்றும், ரைட்டா? ஸோ பிருத்திவியாக பிருத்திவியினுடைய சத்பர்திருதா சுகம், நல்ல கணவனை அடைந்ததின் சுகத்தை நீ பார்ப்பாய். மர்த்தியலோகசிய, பூமி உலகம் இருக்கே பூமியினுடைய சுரலோக அதிரிக்ததாம், தேவலோகத்தை விட இன்னும் வசத்தியா இருக்குங்கிற தன்மையையும் நீ பார்ப்ப இவனை பார்த்த மாத்திரத்துல. அப்புறம் மானுஷி லோச்சனானாம், மனிதர்களுடைய கண்களின் சபலதாம் சக்சஸ் நீ பார்ப்ப. எதுக்காக மனுஷர்களுக்கு வந்து கண்ணை வச்சிருக்காளோ இவனை பார்க்கறதுக்காக தான் அப்படிங்கிற அந்த அந்த ஐடியாவை நீ புரிஞ்சுப்ப. ஏகஸ்தான சமாகமம் சர்வ கலானாம், எல்லா கலைகளும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு காட்சியை நீ பார்ப்பாய். ஏகஸ்தான சமாகமாக எல்லா கலைகளும் ஒரே இடத்தில் சேர்ந்து இருப்பதை காண்பாய். ஸோ ஞாசியசி, இதெல்லாம் நீனும் தெரிஞ்சுப்ப. நான் எப்படி தெரிஞ்சுட்டேனோ அந்த மாதிரி நீனும் தெரிஞ்சுப்பேன்னு பலாத்து அயம் ஆனீதா அத்ர. இவனை வந்து வற்புறுத்தி நான் இங்கே ஐஷன் வந்திருக்கேன். மேல படிக்கிறேன், ஒரு தூரம் பார்க்கலாம். கதிதாச்ச அஸ்ய மயா பஹு பிரகாரம் பிரியசகி. கதிதாச்ச அஸ்ய மயா, என்னால் அவளிடத்தில் கூறப்பட்டவளான அவள், சோ மயா என்னால் அஸ்ய சந்திராபீடனிடம் பிரியசகி ஆன காதம்பரியான நீ பஹு பிரகாரம் கதிதா, பலமுறையாக நான் அவனிடம் கூறினேன் உன்னை பற்றி. அவனை பற்றி பிரியசகியான உன்னை அவனிடத்தில் பகு பிரகாரம் கத்தித்தா, பலவிதமாக கூற பலவிதமாக என்னால் கூறப்பட்டது. எனக்கு ரொம்ப சிரிப்பு. இந்த கத்திதான வேர்டு நமக்கு புரியும், மயான தெரியும், பகு பிரகாரமும் தெரியும், பிரியசகியும் தெரியும், ப்ராப்ளமே கிடையாது. ஆனா எதை எங்க அன்வை பண்ணுங்கிறது பாத்தீங்களா? ஆமா, என்ன ஒரு கிளியர் கூகுளின்னா கூகுளிங்கிறது. அபூர்வ தர்சன தர்சனஹ அயம் இதி விமுச்சிய லஜ்ஜாம் அனுபஜாத பரிச்சய இதி உத்ரிஜ்ய என்னிடத்தில் எவ்வாறு நீ பழகுவாயோ அதுபோல் இவனிடத்திலும், அத்ராபிங்கிறச்சே அஸ்மின் அபி சந்திராபீடே அபி, சந்திராபீடன் இடத்திலும் நீ வந்து இருக்கலாம் தவறில்லைங்கிறான். ஸோ தத் அபூர்வ தர்சனஹா அயம் இதி லஜ்ஜாம் விமுச்சிய, ஐயோ இவனை நம்ம வந்து முன்னாடி பார்த்ததே இல்லையேன்னு உனக்கு ஒரு வெட்கம் வரலாம், ஆனால் அந்த வெட்கத்தை விட்டு விடுங்கிறான்.
பூர்வ தர்ஷனஹா, முன் பார்த்தவன் இல்லை என்பதனால் என்ன ஒரு வெட்கம் ஏற்படுமோ அதை விட்டுவிட்டு, விமுச்சிய அனுபஜாத பரிச்சயா, இவனிடம் ஒரு பரிச்சயம் ஏற்படவில்லை, இவனை முன்னாடி இவனுக்கு இவனை தெரியாதே அப்படிங்கிறதுனால ஏற்படக்கூடிய அவிஸ்ரம்பதாம், விஸ்ரம்பகான ஒரு விஸ்வாசம், விஸ்வாசம் இல்லாத தன்மையை உத்ஸிருஜ்ய, விட்டு விட்டு. எப்படி கனெக்ட் பண்றார் பாருங்கோ, அனுபஜாத பரிச்சய, பரிச்சயம் ஏற்படவில்லையே என்பதனால் ஒரு விஸ்வாசம் இல்லாத தன்மை இருக்கலாம் உங்கிட்டக்க, அதை விட்டு விட்டுடு, அதை விட்டுரு, இவனிடத்துல நீ வந்து ஒரு ஒரு சங்கை இல்லாத நீ வந்து பழகலாங்கிறா. சோ அவிஜ்ஞாத ஷீலகா, இவன் கேரக்டர் என்னன்னு தெரியாதே நமக்கு என்று, இதி சங்காம் அபகாய என்ற ஒரு சங்கையை விலக்கி விட்டு. ஏதாமை தத்த ததா அத்ர அபி வர்த்தித்தவ்யம், அவனிடத்தில் அப்படியே நீ பழகு. ஆஹா, ஏஷஹ தே மித்ரம் ச பாந்தவஹ ச பரிஜனஹ ச இதி இதி ஆவேதிதே தயா. ஆவேதிதே தயா சந்திராபீடஹ பிரணாமம் அகரோத். சோ ஏஷஹ தே தவ மித்ரஹ மித்ரம் ச, அவன் உன்னுடைய நண்பன், பாந்தவஹ ச உறவினன், பரிஜனஹச்ச வேலைக்காரன், இதி ஆவேதிதே தயா என்று அவளால் இவ்வாறாக கூறப்பட்டவளான அவள் காதம்பரி சந்திராபீடக பிரணாமம் அக்கரோத்து சந்திராபீடனை வணங்கினாள். அந்த ஆவேதிதேங்கிறது எங்க போறதுன்னா, தயா ஆவேதிதே சதி சதி சந்திராபேடகா. சோ மகாஸ்வேதையினால் தெரிவிக்கப்பட்டவன பட்ட பொழுது, இவ்வாறு தெரிவிக்கப்பட்ட பொழுது சந்திராபீடனானவன் பிரணாமம் நமஸ்காரத்தை செய்தான். இல்லையா, இங்க ஏன் வந்து சந்திராபீடன் வந்து காதம்பரிக்கு ஏன் நமஸ்காரம் பண்ணான்னு ஒரு டவுட் இருக்கலாம், ஆனா அவன் மனுஷியன், அவ கந்தர்வ ராஜபுத்திரி, அதனால நமஸ்காரம் பண்ணலாம். பிரணாமம் தானே சொல்லியிருக்காரு, பிரணாமம், சாஷ்டாங்க பிரணாமம்னு கை போடல. கை கூப்பறதுங்கிறது நார்மல் கை கூப்பல் தான், அது ஓகே, பட் அதுல பிரணாமஹான்னு செய்யக்கூடாதுங்கிறது ஒண்ணும் இல்லையே, ஒரு மரியாதை செலுத்துறது கூட எடுத்துக்கலாம் இல்ல, மரியாதை மரியாதை நிமித்தம். செலுத்துறது இஸ் ஃபைன், பட் நமஸ்காரம்ங்கிற அர்த்தத்துல சில சமயம் பிரணாமஹாங்கிறது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படியே இல்லையா, அப்படியே இருந்தாலும் தவறில்லைங்கிறதுக்கு சொல்றேன் நான். அவரே கிடையாது, இதுல என்ன இருக்கு, அவன் வந்து மயங்கி நிக்கிறான் சொல்றேன், இது மினிமம் நமஸ்காரம். ஆமா, யுவராஜா வேற, அதனால அவன் நமஸ்காரம் பண்ணலாமான்னு டவுட் இருக்கலாம் இல்லையோ, அதுக்காக சொல்றேன். சரியா, ம்ம்.